Hi friends, welcome back to Teddy's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான மஃபின் ரெசிபி பார்க்க போறோம். 5-star கேரட் மஃபின்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கால் கப் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு கால் கப் இல்லைன்னா ஒரு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கிறோம், இல்லாட்டி வெல்லம் கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கேரட் எடுத்துட்டு மேல இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிக்கங்க. இப்போ நல்லா துருவிடுங்க. இப்போ நம்ம துருவின கேரட்டை ஆல்ரெடி இருக்கிற மிக்சரோட சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இப்போ நம்ம 2 கப் கோதுமை மாவு நல்லா சலிச்சு அதோட சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய கன்சிஸ்டன்சி திக்காக இருந்ததுன்னா அதோட சேர்த்து 1 or 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் தேவைனா 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ள வைக்கிற சாக்லேட் பால்ஸ்க்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சாக்லேட் எடுத்து, நான் 5-star எடுத்துக்கிறேன், நல்ல பால்ஸாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கேக் மோல்டு எடுத்து உள்ள நல்ல எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கோதுமை மாவு நல்ல அப்ளை பண்ணிடணும். இப்போ நம்ம அதில் 1/4 கப் வர்ற அளவுக்கு கேக் மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தட்டினீங்கன்னா அது ஒரு லெவல் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் பால்ஸை அதோட சென்டரில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மிக்சரை மேலே ஆட் பண்ணி அந்த சாக்லேட் பால்ஸ் ஃபுல்லாக மூடுற அளவுக்கு வச்சு நல்லா லெவல் பண்ணிடுங்க. இதே மாதிரியே எல்லா மோல்ட்ஸ்லையும் பண்ணி வச்சுடுங்க. நான் இப்போ மேலே டாப்பிங்ஸ்க்காக கேஷ்யூ நட் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம அவனை 300 வாட்ஸ்க்கு 8 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு நம்ம கேக்கை உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா அகெயின் 300 வாட்ஸ்க்கு 8 மினிட்ஸ் செட் பண்ணி ஹீட் பண்ணுங்கள். எயிட் மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம கேக் எப்படி இருக்குன்றது வெளியில் எடுத்து பார்த்துடலாம். இப்போ நம்ம கேக் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நீடில் எடுத்து உள்ள குத்தி பார்க்கலாம். அது ஒட்டாமல் வரணும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கேக் ஒட்டவே இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம கேக் வந்து டிமோல்ட் பண்ணிடலாம். இதோட டெக்ஸ்சரே ரொம்ப செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம கட் பண்ணி உள்ள இருக்கிற சாக்லேட்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சாக்லேட்லாம் ரொம்ப நல்ல மெல்ட் ஆயிருக்கு. இதை நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றது சொல்றேன். டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.